இனி வருவது வேளாண் சாதனையாளர். வெங்காயத்தால் பிரித்தெடுக்கும் இயந்திரம் மூலம் பயனடைந்த திருச்சி மாவட்டம் தொட்டியம் தாலுகா திருஈங்கோய்மலை கிராம வேளாண்மையாளர் கிருபா சங்கர் அவர்கள் தரும் யோசனைகள். நான் ஒரு இன்ஜினியர் டர்ன் ஃபார்மர். இப்போ ஒரு கடந்த 5 வருஷமாக நான் வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். இந்த விவசாயத்தில் பிரதானமாக நம்ம பண்ணுறது பார்த்திங்கன்னா நெல் தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ரீசெண்டாக வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வெங்காய சாகுபடி பண்ணோம். அந்த வெங்காய சாகுபடி பண்ணப்போ எங்களுக்கு வந்து என்ன ஒரு இடர்பாடுகள் வந்தது அப்படின்னா, வெங்காய சாகுபடி பண்ணும்போது ஃபஸ்ட் டைம்னால எங்களுக்கு என்னென்னா அதை பற்றி ஒரு பெரிய அவேர்னஸ் கிடையாது. அது எப்படி வந்து கல்டிவேட் பண்ணோங்கிற எங்களுக்கு வந்து ஒரு பெரிய அவேர்னஸ் இல்லாதனால நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து எல்லோரையும் தொடர்பு கொண்டு நாங்கள் என்ன பண்ணோன்னா ஐடியாஸ் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் அந்த சாகுபடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.25 ஏக்கரில் வந்து பண்ணியிருந்தோம். பண்ண டைமில் எங்களுக்கு வந்து மழை வந்தது. அப்படின்றதுனால என்ன பண்ண முடியலன்னா எங்களால் வந்து அதை சரியான முறையில் வந்து போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னிக்னு சொல்லுவாங்க, அதாவது அதை கரெக்டான முறையில் வந்து பற்றை கட்டி அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகிறதுக்கு எங்களுக்கு தெரியலை. ஸோ அதை என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஓப்பன் பிளேஸில் பற்றையாக கட்டாமல் எடுத்து ஒரு குடோன்ஸ் இந்த மாதிரி இடத்துல வந்து வச்சு நாங்கள் வந்து பண்ணிகிட்ருந்தோம். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அதை வந்து மார்க்கெட் ஃபஸ்ட் டைம் கொண்டு போகும்போது அதை வந்து தாளோடு கொண்டு போக முடியாது. அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு என்னென்னா ஒரு பெரிய ஒரு சுச்சுவேஷன் வந்தது. ஸோ இதான் ஃபஸ்ட் டைம்னால நிறைய பேர் அப்ரோச் பண்ணி கேட்டோம், இது எப்படி இதை வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதை வந்து தாள் ஆஞ்சால் மட்டும்தான் வந்து மார்க்கெட் போக முடியும், அப்படிங்கிற மாதிரி கரெக்டான சந்தைப்படுத்த முடியும், நல்ல ரேட் கிடைக்கும் அப்படிங்கிறத சொன்னாங்க. ஸோ அதுக்காக வந்து எதுவும் ஆளுங்களை வந்து நாங்கள் வந்து போய் எல்லா சைட்லையும் வந்து பார்த்து பேசும்போது என்னென்னா அவங்க கேட்ட கூலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து அவங்க அவுட்புட்டாக கொடுக்கறதுக்கும் அந்த நம்ம சொல்கிற வெங்காயத்துக்கான விலைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருந்தது. ஒரு கிலோ வெங்காயம் வந்து 1000க்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேட்ட சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா 5 ரூபா வரலும் கேட்டாங்க. ஸோ அது வந்து எங்களுக்கு வந்து ஓவரால் ரேட்டை வந்து கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதிகமாக தெரிஞ்சது. ஸோ அதனால் என்ன பண்ணோன்னா இதை வந்து ஏதாவது ஓவர் கம் பண்ணணும். அப்படிங்கிறதுக்காக நாங்கள் என்ன பண்ணோன்னா டெக்னிக்கல் சோர்ஸஸ் எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் அப்ரோச் பண்ணோம். அப்போ எங்களுக்கு வந்து சோர்ஸ்ன்னு சொல்லும்போது இங்கே இருக்க அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ஸ் தான். ஸோ அவங்க ஃபஸ்ட் அப்ரோச் பண்ணோம். எங்களுக்கு சரியான ஒரு தீர்வுகள் இல்லைனாலும் என்ன பண்ணோன்னா எல்லார்ட்டையும் கேட்கணுங்கிறதுக்காக ஃபஸ்ட் நம்ம சிறுகமணி KVK வந்து காண்டாக்ட் பண்ணோம். அங்கே ஏதாவது இதுக்கு ஏதாவது கிடைக்குமான்றது மாதிரி பார்த்தோம். ஸோ மிஷினரிஸ் ஏதாவது இருக்கான்னு பார்த்தோம். அவங்க மூலமாக நம்ம கொம்ளூர் இன்ஜினியரிங் காலேஜ் மூலமாகவும் என்ன பண்ணோன்னா தேடி கடைசியில் எங்களுக்கு ஒரு சொல்யூஷன் வந்தது. என்னென்னா இந்த மாதிரி ஆச்சல் போகிறதுக்கு மிஷின் வந்து IHRC இதில் பெங்களூரில் இந்தியன் ரிசர்ச் ஃபார் ஹார்டிகல்ச்சர் ரிசர்ச்சில் வந்து கிடச்சிது. ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா அங்கே போயிட்டு அதை இருக்குதுன்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிது. ஸோ அங்கே போய் அந்த போஸ்ட் ஹார்வெஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை போய் அப்ரோச் பண்ணும்போது அது வந்து பெங்களூர்லேருந்து மாண்டியாண்ட டிஸ்ட்ரிக்டில் வந்து நாகமங்கலா அப்படின்ற ஏரியாவில் வந்து இருக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஸோ என்ன பண்ணோம், நாங்கள் இங்கேருந்து இதுக்காக ஸ்பெஷலாக திருச்சியிலேருந்து ட்ராவல் பண்ணி அங்கே போய் அந்த ஃபார்மர்ஸை மீட் பண்ணி எப்படி அதை வந்து போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னிக்ஸ், அதுவும் மெயினாக வந்து ஆச்சல் போகிறத வந்து மிஷினரிஸ் மூலமாக வந்து அதை வந்து பண்ணுறாங்கன்றதை பார்க்குறதுக்காக போயிருந்தோம். ஸோ அப்போ பார்த்தப்போ எங்களுக்கு கிடைச்ச ஒரு விஷயந்தான் வந்து இந்த மிஷின். இதுக்கு பேர் ஆனியன் டீடாப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மிஷின் வந்து ஆனியன் டீடாப்பர்னு சொல்லுவோம், அதாவது ஆச்சல் போடுற மிஷினு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பர் ஹவர் வந்து 1 மணி நேரத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 2.5 குவிண்டால் வந்து என்ன பண்ணலான்னா இதில் வந்து க்ளீன் பண்ணலாம். ஸோ எங்களுக்கு வந்து என்னென்னா செலவுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கன்சம்ஷன் பண்ணுற பவர் சப்ளை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அட்லீஸ்ட் அந்த டைம் பீயிங்க்கு எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2.5 ஆம்ப்ஸ் தான் வந்து எடுக்குது. ஸோ அது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால வந்து எங்களால் வந்து என்ன பண்ண முடியும்னா ஒரு கிலோவுக்கு வந்து 4 ரூபா ஆளுங்க 4 ரூபாயிலேருந்து 5 ரூபா செலவு பண்ணுறதை வந்து 1 ரூபாக்குள்ளே வந்து என்ன பண்ணுறோம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இந்த மிஷின் யூஸ் பண்ணும்போது நிறைய யூசஸ் இருக்குது. ஸோ எங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து ஆல்மோஸ்ட் லேபர்ஸ் வச்சு பண்ணுறோம் அப்படின்னா வந்து எங்களால் வந்து ஒரு எவ்வளோ பண்ணலான்னா ஒரு 2 டன் ஒரு டன் கூட பண்ணுறதுங்க ரொம்ப சாத்தியம் கிடையாது. ரொம்ப வந்து அதிகமாக தேவைப்படும் பட் இதில வந்து யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு வந்து 2.5 குவிண்டால் வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா பாஸ் அவுட் பண்ண முடியும் சோ ஒரு நாளைக்கு அதிகபட்சமா வந்து ஒரு டன்னுக்கு மேல வந்து இத வந்து நம்மளால வந்து அவுட்புட் வந்து எடுக்க முடியும் சோ மார்க்கெட் பண்றதும் ஈஸியா இருக்கு மேலும் விபரங்கள் பெற வேளாண்மையாளர் கிருபா சங்கர் அவர்களை 08903459553 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்